வெல்கம் டு சாப்பிடலாமா ஃபுட் ப்ளாக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ப்ளாக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். சுண்டல் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். சுண்டலை வந்து மூணு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து ஒரு ஜாலில் ஒரு வெங்காயம், அரை துண்டு தக்காளி, ரெண்டு பல்லு பூண்டு, இஞ்சி பாதி, ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த மசாலாவை போட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி சுண்டலையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. மீன் டைமில் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பானிப்பூரியை போட்டு அதுவும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே எண்ணெயில் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து கார்ன் சிப்ஸையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அப்புறமா ஒரு பவுலில் வந்து அந்த மசாலா கிரேவியை போட்டுட்டு பானிபூரியை உடச்சி போட்டுக்கோங்க. கார்ன் சிப்ஸையும் போட்டுக்கோங்க, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டீ கடையில் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் சுண்டல் மசாலா. பானிபூரியை பார்த்து பசங்க சும்மா இருப்பாங்களா சரின்னு சொல்லிட்டு பையன் கேட்டானேன்னு சொல்லிட்டு அதுலேயே மசாலாலாம் போட்டு அவனை கொடுத்து அவனும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.